குடும்ப அட்டை சேவைகளை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சிஎஸ்இ மின்னணு நிர்வாக சேவைகள் இந்தியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. பொது விநியோக செயலாளர் ஜோத்னா குப்தா, சிஎஸ்இ துணைத் தலைவர் சர்திக் சச்தேவா ஆகியோர், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர் சுதன்ஷு பாண்டே, சிஎஸ்இ நிர்வாக இயக்குநர் தினேஷ்குமார் தியாகி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன் மூலம் நியாய விலை கடைகளின் வருமானம் மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை ஆராயும்படி அனைத்து மாநில அரசுகளும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. சுண்டா ஜலசந்திக்கு அருகே இந்தியா மற்றும் இந்தோனேஷிய கடற்படைகள் சமுத்திர சக்தி எனும் மூன்றாவது இருதரப்பு பயிற்சியில் பங்கு பெற்றுள்ளன. இந்த இரண்டு நாள் கூட்டு கடற்பயிற்சியில் இந்திய கடற்படை கப்பல்களான சிவாலிக் மற்றும் கட்மட் ஜகார்த்தாவிற்கு கடந்த 18 தேதியன்று சென்றடைந்தன. இந்தோனேஷிய கடற்படையின் சார்பில் கேஆர்ஐ புங்டோமா, கேஆர்ஐ மலஹயாதி ஆகிய கப்பல்களும் இந்த பயிற்சியில் பங்கு பெற்றுள்ளன. இந்த பயிற்சியின் மூலம் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கிடையே ஒத்துழைப்பு மேம்பாடு, இந்திய பசிபிக் பகுதியில் வலுவான நட்புறவு உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 75th சுதந்திர தினத்தை முன்னிட்டும் பாரதியாரின் நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையிலும் விழுப்புரம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பேரணி நடைபெற்றது. மாணவர்கள் மத்தியில் நாட்டின் சுதந்திரம் குறித்தும் பாரதியின் நாட்டுப்பற்று குறித்து விளக்கும் வகையிலும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சட்டக்கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை ஆட்சியர் மோகன் நேரில் பார்வையிட்டு விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய ஆட்சியர், பாரதி கண்ட பெண் விடுதலை தற்போது சாத்தியமாகி உள்ளது என தெரிவித்தார். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் புதிதாக 14,65,000 சந்தாதாரர்கள் சேர்ந்துள்ளனர். கடந்த 4 புதிய சந்தாதாரர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஜூன் மாதத்தை விட ஜூலை மாதம் 31.28% அதிகமாக சந்தாதாரர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். 22 முதல் 25 இளம் சந்தாதாரர்கள் அதிக அளவில் சேர்ந்துள்ளனர். 14,65,000 புதிய சந்தாதாரரில் சுமார் 9,00,000 பேர் முதன்முறையாக சேர்ந்தவர்கள். ஏற்கனவே சந்தாதாரர்களாக இருந்து இடையில் நின்று போய் மீண்டும் சேர்ந்தவர்களின் விகிதம் 9% என்று ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கராச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த சிறிய கப்பல் ஒன்று கடந்த ஆண்டு குஜராத் மாநிலம் கன்லா துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை தொடங்கியுள்ளது. தொழில் மற்றும் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஆட்டோ உதிரி பாகத்துடன் அந்த கப்பல் வந்து சென்றதாகவும், இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டதன் பேரில் கடந்த 17 தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு பிப்ரவரி 3 வந்த இந்த கப்பல் கன்லா துறைமுகத்திற்கு வந்ததாகவும், மறுநாள் இரவு சுங்கத்துறையினர் தலையிட்டு அந்த கப்பலை கராச்சிக்கு திருப்பி அனுப்பியதாகவும் வந்த செய்தியை அடுத்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை தொடங்கியுள்ளது.